ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சினி அடிக்ட். சினி அடிக்ட்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் டாப் 10 அண்டர் ரேட்டட் தமிழ் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பார்ட் 4. நான் போனவாடி போட்ட அண்டர் ரேட்டட் தமிழ் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பார்ட் 3க்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே நன்றிங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க அண்ட் வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். அண்டர் ரேட்டட் ஃபிலிம் லிஸ்ட்க்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லா நல்லுள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நல்ல கண்டென்ட்டை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன் அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம 10வதா பார்க்க போற படம் 2014ல வெளிவந்த ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஊரை விட்டு ஓட பிளான் பண்றாங்க. வழியில ஹீரோயினை மீட் பண்ற ஹீரோ அவங்கள லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ ஒரு கும்பல் ஹீரோயினை கொலை பண்ண துரத்துறாங்க. அந்த கும்பல் யாரு, ஏன் ஹீரோயினை துரத்துறாங்க, ஹீரோ அவங்கள காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற படம் தாங்க ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா. இது ஒரு காமெடி டிராமாத்துல இருங்க. ரொம்ப சென்சிட்டிவான ஸ்டோரியை நீட்டாவும் காமெடியாவும் நரேட் பண்ணிருப்பாங்க. டிமானோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கும். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நகர்ற ஸ்கிரீன் பிளே உங்களை என்கேஜிங்காக வச்சிருக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லணும், ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. இது யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 9வதா பார்க்க போகிற படம் 2018ல் வெளிவந்த ராஜா ரங்குஸ்கி. போலீஸ் ஆஃபீஸரான ஹீரோ ஒரு ரைட்டரான ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு பிராங்க் கால் பண்ணுற ஹீரோக்கு அதிர்ச்சியாக ஒரு நாள் வேற யாரோ ஹீரோயினுக்கு அவரை மாதிரியே கால் பண்ணுற விஷயம் தெரிய வருது. இதுக்கு நடுவில் ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரங்களை யாரோ கொலை பண்ண அந்த கொலை கேஸையும் ஹீரோ நல்லா மாட்டிக்கிறாரு. அந்த கால் பண்ணது யாரு, ஹீரோ அந்த கேஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறாருன்னு சொல்கிற த்ரில்லிங்கான படம் தாங்க ராஜா ரங்குஸ்கி. இது ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் படம்ங்க. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி மிகப்பெரிய பக்கபலம்னே சொல்லணும். சாங்ஸ் தான் கொஞ்சம் தேவையில்லாத ஒன்றா தோணும். படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காதுன்னே சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கிரிப்பிங்கான மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். மர்டர் மிஸ்ட்ரி ஃபேன்ஸ்க்கு ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம்னே சொல்லலாம். இது ஜி5ல அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 8வதா பார்க்க போகிற படம் 2021ல் வெளிவந்த மதில். தன்னோட கனவு வீட்டை கட்டுற ஹீரோவோட செவத்துல அங்க இருக்க அரசியல்வாதி தன்னோட முகத்தை வரைஞ்சி விளம்பரப்படுத்துறாரு. இது பிடிக்காததால அதை அழிக்கிற ஹீரோ சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்ற படம் தாங்க மதில். இது ஒரு டிராமா த்ரில்லருங்க. இந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி லைன் அப்புறமா அதை பிரசன்ட் பண்ண விதம் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். யாருமே சொல்லாத ஆனா பேசப்பட வேண்டிய ஒரு சோசியல் இஷ்யூவை பத்தி எடுத்திருப்பாங்க. இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருந்தாலும் ரொம்ப காமெடியாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ஃபீல் குடான படம். இது ஜி5ல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 7வதா பார்க்க போற படம் 2014ல் வெளிவந்த பொறியாளன். ஒரு மோசமான வட்டிக்காரன் கிட்ட 2 கோடி ரூபாய் கடன் வாங்கி லேண்ட் வாங்குற ஹீரோக்கு அந்த லேண்ட் ஆல்ரெடி வேற ஒருத்தர் பேர்ல ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்ற விஷயம் தெரிய வருது. இந்த நேரத்துல அந்த லேண்டை வித்தவனும் எஸ்கேப் ஆயிடுவான். அவனை ஹீரோ கண்டுபிடிச்சாரா, அந்த கடங்காரனை எப்படி சமாளிச்சாருன்னு சொல்ற படம் தாங்க பொறியாளன். இது ஒரு டிராமாத்துல இருங்க. இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல பொல்லாதவன் படம் மாதிரியே தெரியும். ரொம்ப டைட்டான பட்ஜெட்ல ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் தான் இந்த படத்துக்கு பக்கபலமா அமைஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே செட்டப் எடுத்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் படம் பயங்கர த்ரில்லிங்கா போகும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு ராவான டீசென்டான த்ரில்லர் படம். இது அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 6வதா பார்க்க போற படம் 2019ல் வெளிவந்த பூமரங். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல முகம் சேதமாகிறதுனால முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ற ஹீரோ அந்த புது முகத்தினால அவரை சில பேர் கொலை பண்ண துரத்துறாங்க. அவங்க யாரு, அந்த முகத்துக்கு சொந்தக்காரரோட கதை என்னன்னு சொல்ற படம் தாங்க பூமரங். இது ஒரு ஆக்ஷன் டிராமாத்துல இருங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸோட ஒரு பெரிய மெசேஜும் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துல மட்டும் ஏதாச்சும் மாஸ் ஹீரோஸ் நடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாவே மாறி இருக்கும். கத்தி படம் மாதிரியான கதை அம்சம் கொண்ட இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கிரிப்பிங்கான ஆக்ஷன் த்ரில்லர் படம் தாங்க சொல்லணும். இது டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5வதா பார்க்க போற படம் 2013ல் வெளிவந்த ஜன்னல் ஓரம். கண்டக்டர் வேலைக்கு புதுசா ஜாயின் பண்ற ஹீரோ ஒரு நாள் டிரைவர் போதையில இருக்கிறதுனால பஸ் அவர் ஓட்டுறாரு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட்டை பண்ணிடுற ஹீரோவும் டிரைவரும் அந்த ஆக்சிடென்ட்டை மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு சொல்ற படம் தாங்க ஜன்னல் ஓரம். இது ஒரு டிராமாத்துல இருங்க. ஆர்டினரின்ற மலையாளம் படத்தோட ரீமேக்கான இந்த படம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரீமேக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு டிராமா ஃபிலிம் மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கிரிப்பிங்கான த்ரில்லிங் படமா மாறும். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி தெரியும். மற்றபடி நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லணும். இது அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4வதா பார்க்க போற படம் 2011ல் வெளிவந்த முரண். ஒரு ரோட் ட்ரிப்ல சந்திக்கிற ரெண்டு ஹீரோஸும் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறவங்களை பத்தி பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு அவங்க மாமனாரும் இன்னொருத்தருக்கு அவங்க ஒய்ஃபும் பிரச்சனையா இருக்காங்க. சோ ஒரு ஹீரோ இன்னொருத்தரோட மாமனாரையும் இன்னொரு ஹீரோ இவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ண பிளான் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற பரபரப்பான சம்பவங்கள் என்னன்னு சொல்ற படம் தாங்க முரண். இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம்ங்க. ஹாலிவுட் படமான ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆன் அ ட்ரெயினோட இன்ஸ்பிரேஷன் இந்த படம் ஒரு நல்ல அடாப்டேஷன் தாங்க சொல்லணும். இந்த படத்தோட பிஜிஎம் சேரன் அண்ட் பிரசன்னோட ஆக்டிங் படத்தோட மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும்.
இந்த படத்தோட அன்பிரடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே அண்ட் கிரிப்பிங்கான ரைட்டிங் ஒரு நல்ல சீரியஸ்க்கான விஷயங்களை பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கும்னே சொல்லலாம். இதுவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவது பார்க்க போற படம் 2014 வெளிவந்த பூவரசம் பிபி. மூணு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ஹீரோஸ் ஒரு ரேப் நடக்கிறத பாக்குறாங்க. அந்த கல்பிரிட்ஸ் யாருன்னு தேட தொடங்குற அவங்க அவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதனால என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொல்ற படம் தாங்க பூவரசம் பிபி. இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த சின்ன பசங்களை வச்சே ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு ஆஸ்தெட்டிக் ஒர்க் தாங்க சொல்லணும். கூடவே சின்ன சின்ன சாங்ஸும் ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். இந்த படத்தோட என்கேஜிங்கான நரேஷன் அண்ட் பசங்களோட ஆக்டிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும். படத்தோட 20வது நிமிஷத்துல தாங்க படமே ஸ்டார்ட் ஆகும். இன்டர்வல் டிவிஸ்டுக்கு அப்புறம் படம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல கிட்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு இந்த படத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு வேற லெவல் த்ரில்லர் படம். இது அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போற படம் 2017 வெளிவந்த அதே கண்கள். ஒரு கண்ணு தெரியாத செஃப் ஆன ஹீரோ அங்க ஹோட்டல் கஸ்டமரான ஹீரோயினை லவ் பண்றாரு. ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட கண் பார்வை அவருக்கு திரும்பி வந்துடுது. ஆனா அதோட ஹீரோயினை காணாம போயிடுறாங்க. அவங்கள தேட தொடங்குற ஹீரோ சந்திக்கிற ஷாக்கிங்கான சம்பவங்கள் என்ன, ஹீரோயின் கிடைச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தாங்க அதே கண்கள். இது ஒரு மிஸ்டரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட பிஜிஎம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி படத்தோட மூட ரொம்ப பர்ஃபெக்டா டெலிவர் பண்ணும். சாங்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்தாலும் படத்துக்கு ஸ்பீட் பிரேக்கர் தாங்க சொல்லணும். படத்தோட என்கேஜிங்கான நரேஷன் அண்ட் அன்பிரடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே ஒரு மிஸ்டரி த்ரில்லருக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அழகா கொடுத்துருக்கும். இதுவும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு அண்டர் ரேட்டட் த்ரில்லர் படம் தான். இது அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஒன்னாவது பார்க்க போற படம் 2018 வெளிவந்த சுட்டு பிடிக்க உத்தரவு. ஒரு பேங்கை கொலையடிக்கிற நாலு திருடங்களான ஹீரோஸை ஒரு போலீஸ் டார்கெட் பண்றாரு. அவங்க எல்லாரையும் ஒரே ஏரியால வச்சு லாக் பண்ற போலீஸ் அவங்களை பிடிச்சாரா, அவர்கிட்ட இருந்து அவங்க எப்படி எஸ்கேப் ஆகிறாங்கன்னு சொல்ற த்ரில்லிங்கான படம் தாங்க சுட்டு பிடிக்க உத்தரவு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஃபாஸ்ட் பேஸ் நரேஷன், சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம் அண்ட் எடிட்டிங் எல்லாமே மிகப்பெரிய பக்கபலம் தாங்க சொன்னோம். மிஷ்கின் அண்ட் அதுல்யா ரவியோட பர்ஃபார்மன்ஸ் மணல்கள் நிக்கிற பர்ஃபார்மன்ஸா இருக்கும். ஒரு ஃபுல் டைம் ஃபைட் சேஸ் ஆக்ஷனோட ஒரு படம் பார்க்கணுமா, நிச்சயமா இந்த படம் உங்களுக்கான படம் தாங்க சொல்லணும். படத்தோட கிளைமேக்ஸ் தரமான சம்பவமாவே இருக்கும். இதுவும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கிரிப்பிங்கான அண்டர் ரேட்டட் ஆக்ஷன் த்ரில்லர் படம். இது அமேசான் பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, மறக்காம பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன படங்கள் எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எல்லா படத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம டவுன்லோட் பண்ணி பாருங்க. லிங்க் யூஸ் பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்றேன், பாத்துக்கோங்க. லிங்க் கிளிக் பண்ண உடனே பிரவுசர் ஓபன் ஆகும். பிளாக் ஆர் ஆலோன்னு கேட்கும். பிளாக்னு கொடுத்து 5 seconds வெயிட் பண்ணி ஸ்கிப் ஆட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 3-5 seconds வெயிட் பண்ணீங்கன்னா லிங்க் ஓபன் ஆயிடும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. டவுன்லோட் லிங்க் ஒரு ஒரு நெட்வொர்க்கும் வேற வேற மாதிரி தாங்க வேலை செய்யும். சில டைம் 30-60 seconds கூட ஆகலாம். பிளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டவுன்லோட் லிங்க் கண்டிப்பா ஓபன் ஆகும். இந்த லிஸ்டோட பார்ட் 5 வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் படத்தை இதுல மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல லிஸ்டோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.